ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு 1729 யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஹைபிரிட் அனிமல்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஹைபிரிட் அனிமல்ஸ் அப்படின்னா ரெண்டு வேற வேற இனத்தை சேர்ந்த விலங்குகளை இனப்பெருக்கம் செய்ய விட்டு அதுல புதுசா உருவாகிற விலங்குகளை தான் நம்ம ஹைபிரிட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி வாங்க, அதுல ஒரு சில விலங்குகளை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வர்றது லைகர். ஆம்பளை சிங்கத்துக்கும் பொம்பளை புலிக்கும் பிறக்கிறது தான் இந்த லை. இந்த லைகர் தான் பூனை இனத்திலேயே மிகப்பெரிய பூனையா. அது என்னடா பூனை இனம் அப்படின்னு கேட்குறீங்களா? சிங்கம், புலி, சிறுத்தை, பூனை, இது எல்லாமே பூனை இனம் தான். அப்படி இந்த பூனை இனத்திலேயே மிகப்பெரிய பூனை இந்த லைகர் தானா? ஹெர்குலஸ் அப்படிங்கிற லைகர் தான் இருக்கிறதுலையே பெரிய லைகர்னும். அதோட வெயிட் 410 கிலோன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க அது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு. நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக வர்றது டைகான். ஆம்பளை புலிக்கும் பொம்பளை சிங்கத்துக்கும் பிறக்கிறது தான் இந்த டைகான். இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த லைகருக்கும் சரி இந்த டைகானுக்கும் சரி இனப்பெருக்கம் பண்ணுற தன்மை இருக்குதான். அப்போ நீங்களே யோசிக்கங்க, இதுங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைங்க எப்படி இருக்கும்னு. அடுத்து வர அனிமலோட பேர் ஜாங்கி. வரி குதிரைக்கும் கழுதைக்கும் பிறக்கிறது தான் இந்த ஜாங்கி. அப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஆம்பளை சிங்கம், பொம்பளை புலி அப்படின்னு ஆண் பெண் மாற்றி போட்டாலாம் ஒன்று மாறாது. அதாவது ஆம்பளை வரி குதிரை, பொம்பளை கழுதை, பொம்பளை வரி குதிரை, ஆம்பளை கழுதை, இந்த ரெண்டு பேருக்கும் பிறக்கிறது ஜாங்கி தான். அடுத்து நாம் பார்க்க போகிறது ஜாக்லியான். ஆம்பளை சிறுத்தைக்கும் பொம்பளை சிங்கத்துக்கும் பிறக்கிறது தான் இந்த ஜாக்லியான். இதுங்க ரொம்ப அரிய வகை விலங்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சாவதாக வர்றது ஜீப். சாதா ஆட்டுக்கும் செம்பரி ஆட்டுக்கும் பிறக்கிறதுங்க தான் இந்த ஜீப். இதுவும் ஜாக்லியான் மாதிரி ரொம்பவே அரியதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது கிரோலார்பியர். சாதா கரடிக்கும் பனி கரடிக்கும் பிறக்கிறது தான் இந்த கிரோலார்பியர். இதுங்களை பிஸ்லி பியர்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதுங்களில் பெரும்பாலானது ஜூக்குள்ளே தான் அடப்பட்டு கிடக்குது. சில பியர்ஸ் மட்டும்தான் காட்டுக்குள்ளே சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு தெரியுது. அடுத்து வர்றது காயோல். சாதாரண ஓனாய்க்கும் காயோட்டுங்கிற வயல் ஓனாய்க்கும் பிறக்கிறதுங்க தான் இந்த காயோல். அடுத்து ஜெப்ராய்ட். சாதா குதிரைக்கும் வரி குதிரைக்கும் பிறக்கிறதுங்க தான் இந்த ஜெப்ராய்ட். இந்த ஜெப்ராய்ட்ஸ் சாதா குதிரைங்களை விட ரொம்ப முரடு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக வர்றது செவனா கேட். சாதாரணமாக நம்ம வீட்டில் வளர்க்குற பூனைக்கும் செர்வால் அப்படிங்கிற நீட்டமான கால் உள்ள பூனைக்கும் பிறக்கிறதுங்க தான் இந்த செவனா கேட். இந்த செர்வால் அப்படிங்கிற பூனையை தமிழில் புலி பூனை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செவனா கேட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நாய் மாதிரி நம்ம எதையாவது தூக்கி எரிஞ்சோம்னா அதை திருப்பி எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்டே கொடுக்கும். இதனால் இதை சிலர் வளர்ப்பு பிராணியாக கூட வளர்க்குறாங்க. இதுங்க ரொம்பவே விலை மதிப்பானதும் கூட. அவ்வளோதான், நம்மளோட இந்த லிஸ்ட் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு பார்ட் 2 வேணுமாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.